ஹலோ காய்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது பொருள் இயல் மற்றும் புள்ளியியல் துறை. ஸோ இங்கே தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அண்ட் என்ன போஸ்ட் இருக்க போகுது, எங்கள் லொக்கேஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் இருக்க போகுது. என்ன போஸ்ட்டுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக தான் இருக்க போகுது. அண்ட் வந்து யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கு லொக்கேஷன் இருக்க போகுது. தெளிவாகவே உங்களுக்கு வந்து அட்ரஸை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பள நிலை உங்களுக்கு எவ்வளோ இருக்க போகுது, ஸோ லெவல் ஒன்ல இருக்க போகுது. அண்ட் ஸ்டார்டிங் வந்து 15,700 உங்களுக்கு மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 18 ஆயிருக்கணும். ஸோ மார்ச் 1st வந்து உங்களுக்கு 18 ஆயிருக்கணும். ஸோ இப்போ வந்து 18 ரன் ஆகிட்டு இருக்கோங்க, அதாவது 18 முடிஞ்சவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 8th பாஸ் ஆனவங்கள்லேருந்து யூஜி படித்தவங்க வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது, ஏன்னா அவங்க வந்து டிகிரி மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூஜி படிச்சிருந்தா மட்டுமே போதும், எந்த டிகிரி அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ 8th பாஸ் ஆனவங்கள்லேருந்து யூஜி முடித்தவங்க வரைக்கும் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து எந்த மாதிரி எந்த வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வேகன்சிஸ் வரைக்கும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15ன்றது கம்மி தான், பட் இருந்தாலும் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ வந்து காஸ்ட் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓசி அண்ட் எஃப்சிக்கு 3, அண்ட் பிசி நான் முஸ்லீம்க்கு 4, எம்பிசி அண்ட் பிசிக்கு வந்து 2, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காஸ்ட் வைஸ் வந்து அவங்க வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்க இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னுரிமை பெற்றவர் 1, முன்னுரிமை பெறாதவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முன்னுரிமை சில சலுகைகள் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வேகன்சியும் பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லி வேகன்சிஸை பிரித்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 32, எஸ்சிக்கு 35 இருக்கணும், அண்ட் எம்பிசி அண்ட் டிசிக்கு 32 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்டில் இருக்க ஆதரவற்ற விதவைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 35 தான் வந்து மேக்ஸிமம். ஸோ பிசியில் நீங்கள் ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 கிடையாது, 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்லேயே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 எக்ஸ்ட்ரா. ஸோ பிசியில் இருக்க மாற்றுத்திறனாளிக்கு 32, அவங்களுக்கு 42, இந்த மாதிரி 10 வந்து எக்ஸ்ட்ரா வரும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்க எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது இராணுவத்தினருக்கு வந்து மேக்ஸிமம் 53 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 32-35 உங்களுக்கு கிடையாது, 53 வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி 8th வந்து பாஸ் ஆகிருக்கணும், இல்லையா நீங்கள் வந்து யூஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயசும் நம்ம பார்த்த மாதிரி மென்ஷன் பண்ணதான் வந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள், அதாவது நீங்கள் போஸ்ட் மூலியமாக தான் அனுப்பணும். ஸோ வந்துட்டு லொக்கேஷனும் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதாவது அட்ரஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆணையர் பொருள் இயல் மற்றும் புள்ளியியல் துறை, 259 அண்ணா சாலை, டிஎம்எஸ் வளாகம், சென்னை 606 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் தெளிவாக அனுப்பணும். ஸோ அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். ஸோ நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்த அட்ரஸை நோட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன அனுப்பணும் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் ஏதாச்சும் நீங்கள் முன்னுரிமை பெற்றவனா அந்த ப்ரூஃப் அனுப்பணும். அண்ட் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வந்து குவாலிஃபிகேஷனுக்கு, இப்போ 8th பாஸ் ஆயிருந்தீங்கன்னா 8th குவாலிஃபிகேஷனுக்கு ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு. இல்லை யூஜி படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஜியோட ப்ரூஃபை வந்து அனுப்பணும். ஸோ அதெல்லாம் நார்மலாக வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி தான், போஸ்ட் மூலயமா தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.